என் இனிய அன்பர்களே இன்று பாரதியின் நினைவு நாள் சுப்பிரமணியன் பெற்றோர் வைத்த பெயர் சுப்பையா என்பது செல்லப்பெயர் புலமையும் திறமையும் பாரதி என்ற பட்டத்தை சூட்டியது மகாகவி முறுக்கு மீசைக்காரன் முண்டாசு கவி பாட்டுக்கொரு புலவன் சிந்துக்கு தந்தை என ஏராளமான அடைமொழிகளுக்கு அர்த்தம் தந்த அண்ணன் பாரதி எட்டயபுரம் பிறந்த ஊர் சென்னை வாழ வந்த ஊர் புதுச்சேரி பதிமூன்று ஆண்டுகள் பதுங்கியிருந்த ஊர் மூன்று வீடுகளும் இன்று நினைவு சின்னங்கள் சுதேசமித்திரன் சக்கரவர்த்தினி இந்தியா விஜயா சூரியோதயம் கர்மயோகி தர்மம் ஆகிய தமிழ் பத்திரிகைகளிலும் பால என்ற ஆங்கில இதழிலும் தொடர்ந்து பணியாற்றியவர் வாழ்நாள் முழுவதும் பத்திரிகையாளன் எங்கள் பாரதி எட்டயபுரம் ஜமீனை விட்டு விலகியதும் மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இரண்டு மாதங்கள் பணியாற்றினார் அன்று அவருக்கு பதினேழரை ரூபாய் மாத சம்பளம் இன்றும் அந்த பள்ளி பாரதியார் பணியாற்றிய பெருமை உடைத்து ஏழு வயதிலேயே பாடல்கள் புனையும் ஆற்றல் பெற்றார் பதினோரு வயதில் போட்டி வைத்து பாரதி என்று பட்டம் கொடுத்தார்கள் பாரதி என்றால் சரஸ்வதி இலசை சுப்பிரமணியம் என்று ஆரம்ப காலத்தில் எழுத ஆரம்பித்த இவர் வேதாந்த நித்திய தீரர் உத்தம தேசாபிமானி ஷெல்லிதாஸ் ராமதாசன் காளிதாசன் சக்திதாசன் சாவித்திரி ஆகிய புனை பெயர்களிலும் எழுதினார் பதினான்கரை வயதில் ஏழு வயது செல்லம்மாவை மணந்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு தங்கம்மாள் சகுந்தலா என்று இரண்டு மகள்கள் காலம்னிஸ்ட் எனப்படும் பத்து எழுத்துக்களை முதன் முதலாக தமிழுக்கு இவர்தான் அறிமுகப்படுத்தினார் உலக வினோதங்கள் பட்டணத்து செய்திகள் ரசத்திரட்டு தராசு ஆகிய தலைப்புக்களில் நடைச்சித்திரங்களாக தொடர் கட்டுரைகள் எழுதினார் முதன் முதலாக அரசியல் கார்ட்டூன்களை பயன்படுத்திய பாரதி சித்ராவளி என்ற பெயரில் கார்ட்டூன் இதை நடத்த அவர் எடுத்த முயற்சி மட்டும் நிறைவேறவில்லை பாரதிக்கு பத்திரிகை குரு த இந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் அரசியல் ஆசான் திலகர் ஆன்மீக வழிகாட்டி அரவிந்தர் பெண்ணியம் போதித்தவர் நிவேதிதா தேவி தனிமை இரக்கம் என்பது பாரதி பாடிய முதல் பாடலாகவும் பாரத சமுதாயம் வாழ்கவே என்பது கடைசி பாடலாகவும் சொல்லப்படுகிறது சுதேச கீதங்கள் இவரது முதல் புத்தகம் மணியாட்சி சந்திப்பில் கலெக்டர் ஆஷ் கொலை செய்யப்பட்ட நிகழ்வின் போது பாரதியின் மீதும் சந்தேக ரேகை விழுந்தது வழக்கில் இவரும் விசாரிக்கப்பட்டார் பாரதியும் பாரதிதாசனும் சேர்ந்து ஒரு நாள் அடுப்பு பற்ற வைத்தார்கள் அடுப்பு பற்றவே இல்லையாம் சமையல் செய்ய பெண்கள் எவ்வளவு சிரமப்படுவார்கள் என்பதை உணர்ந்து பெண்கள் வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்ற பாட்டை அன்றுதான் எழுதினார் பாரதி மனைவியை திட்டுவதையும் அன்றே நிறுத்தினாராம் அந்த காலத்தில் ஆச்சாரத்துக்கு விரோதமானது எதுவோ அனைத்தையும் செய்தார் என் பெண் தாழ்ந்த ஜாதி பையனுடன் ரங்கூனுக்கு ஓட வேண்டும் அவரைத்தான் திருமணம் செய்யப்போவதாக எழுத வேண்டும் நான் ஆனந்தப்பட வேண்டும் என்று சொன்னவர் லக்ஷ்மி சரஸ்வதி கிருஷ்ணன் ஆகிய மூன்று தெய்வங்களின் படங்களும் வைத்திருப்பார் கிருஷ்ணர் படத்துக்கு கீழே பிச்சுவா கத்தி இருக்கும் அதில் பெரிய பொட்டும் இருக்கும் தினமும் இதை வணங்கிய பிறகுதான் வழக்கமான வேலைகள் தொடங்கும் கனகலிங்கம் நாகலிங்கம் ஆகிய இருவருக்கும் காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்து பூணுல் அணிய மாட்டார் பூணுல் அணிய மாட்டார் பூணலை எடுத்து விட்டவர் என்று போலீஸ் கொடுத்த விளம்பரம் சொல்கிறது கருப்பு கோட் தான் இவரது அடையாளம் வேட்டி சட்டையில் அழுக்கு இருந்தாலும் பார்க்க மாட்டார் இருந்தாலும் பார்க்க மாட்டார் கிழிசல் இருந்தாலும் கவலை கொள்ள மாட்டார் ஆனால் சட்டையில் ரோஜா மல்லிகை என ஒரு பூவை சொறி வைத்திருப்பார் மிஸ்டர் காந்தி கடற்கரையில் நாளை பேசுகிறேன் நீங்கள் தலைமை வகிக்க வர வேண்டும் என்று இவர் சொன்னபோது கூட்டத்தை மறுநாளுக்கு மாற்ற முடியுமா என்று கேட்டார் காந்தி அது முடியாது ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கப் போகும் இயக்கத்துக்கு என்னுடைய ஆசி என்று சொல்லிவிட்டு வெளியேறிய பாரதியை பார்த்து கொண்டே இருந்தார் காந்தி இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று அருகில் இருந்தவர்களிடம் கவலைப்பட்டார் காந்தி தன்னுடைய எழுத்துக்களை நாற்பது தொகுதிகளாக பிரித்து புத்தகங்கள் வெளியிட திட்டமிட்டார் ஆளுக்கு நூறு ரூபாய் அனுப்ப கோரிக்கை வைத்தார் யாரும் பணம் அனுப்பவில்லை இப்போதும் மனைவி செல்லம்மாளின் தோளில் கையை போட்டுத்தான் சாலையில் அழைத்துச் செல்வார் பைத்தியங்கள் உழவப் போகின்றன என்று ஊரார் கிண்டலடிக்க இவர் பாடியதுதான் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என்ற பாட்டு தமிழ் ஆங்கிலம் சம்ஸ்கிருதம் பிரெஞ்சு தெலுங்கு ஆகிய மொழிகள் தெரியும் போலீஸ் விசாரணையின் போது நீங்கள் லண்டனில் படித்தவரா உச்சரிப்பு இவ்வளவு துல்லியமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டாராம் ஆங்கில அதிகாரி தமிழ் தமிழ்நாட்டின் சிறப்பு குறித்து பாட்டு எழுதி அனுப்ப மதுரை தமிழ்ச்சங்கம் சார்பில் அறிவிப்பு வெளியான போது இவர் எழுதி அனுப்பிய கவிதைதான் செந்தமிழ் நாடெனும் போதினிலே அதற்கு அன்று நூறு ரூபாய் சன்மானம் கிடைத்தது விவேகானந்தரின் கிஷையான நிவேதிதா தேவி இவருக்கு ஓர் ஆலமர இலையை கொடுத்திருந்தார் இமயமலையில் இருந்து எடுத்து வந்ததாம் அது அது தான் மரணிக்கும் வேலையில் அந்த இலையை பொக்கிஷமாக வைத்திருந்தார் பாரதி திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் யானைக்கு வெள்ளத்தை இவர் கொடுக்க அது தும்பிக்கையால் தள்ளிவிட்டதில் தலையிலும் மார்பிலும் பலத்த காயம் ஏற்பட்டது அதிலிருந்து மீண்டவர் கோயில் யானை என்ற கட்டுரையை கொடுத்தார் ஆப்கன் மன்னன் அமரனுல்லா கானை பத்தி நாளை காலையில் எழுதி எடுத்துட்டு போகணும் என்று சொல்லிவிட்டு படுத்தார் தூக்கத்தில் உயிர் பிரிந்தது அவரது உடல் புதைக்கப்பட்ட இடம் சென்னை கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு அன்றைய தினம் இருந்தவர்கள் இருபதுக்கும் குறைவானவர்களே அவரின் நினைவு நாளில் அவரை பற்றி ஸ்ருதி டாட் காம் லக்ஷ்மி ஸ்ருதி டாட் காம் என்ற கட்டுரையில் வந்ததை இப்பொழுது படித்து காண்பித்தோம் நன்றி வணக்கம் அவர் நினைவாக அவரின் ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் சாந்தி நிலவ வேண்டும் எங்கும் சாந்தி நிலவ வேண்டும் ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும் உலகிலே சாந்தி நிலவ வேண்டும் எங்கும் நிலவ வேண்டும் காந்தி மகாத்மா கட்டளை அதுவே கருணை ஒற்றுமை கதிரொளி பரவி சாந்தி நிலவ வேண்டும் எங்கும் சாந்தி நிலவ வேண்டும் எங்கும் சாந்தி நிலவ வேண்டும் உலகிலே ஆத்மசக்தி ஓங்க வேண்டும் சாந்தி நிலவ வேண்டும்